வந்து அண்ணா நகர் பகுதியிலேருந்து வரோம். என் பேர் செல்வலீலா, கணவன் பேர் சாலமோன். எங்கள் இடத்துலேயே சொந்த கடை ஒன்று தேவன் ஆரம்பிக்க கிருபை செய்தார். ஆனால் மெயினில் 28 வருஷமாக கடை வச்சுருந்தோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை போன வருஷம் இதே நாளில் இங்கே வரும்போது, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு வந்து தாண்டி உன்னுடையதாகும் அப்படிங்கிற வாக்குத்த வசனத்தை தேவன் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதை படிச்சுட்டு நாங்கள் மாட்டி வச்சிட்டோம். அவ்வளோதான், எங்களுக்கு அதை பற்றி எனக்கு அதை பற்றி சிந்தனை இல்லை. ஒரு நாள் நான் யோசனை பண்ணிவிட்டேன், ஆண்டவர் இருக்கும்போது, ஆண்டவர் கிருபையா, ஆண்டவர் இவ்வளோ தூரம் இத்தனை கடை இருந்தாலும் நம்ம கடைக்கு இவ்வளோ பேர் ஜனங்க வராங்களே ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை துதிச்சிக்கிட்டே இருக்கும்போது, திடீர்னு அந்த வார்த்தையை நான் படிக்கும்போது, கரெக்டாக அவ்வளோ கடை, மெயினில் அவ்வளோ கடை இருக்குது, அதை தாண்டி எங்கள் இடத்துல வராங்கன்னா ஆண்டவருடைய கிருபன்னு தான் சொல்ல முடியும். அதே போல் அந்த வசனமும், அதே போல் தேவன் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தை அன்றைக்கி நான் உணர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணோம். அதே போல் தேவன் அந்த வார்த்தையின் மூலம் எங்களுக்கு கிருபையாக, முன்னாடி இருந்த வியாபாரத்தை காட்டிலும் தேவன் அதிகமாக எங்களுக்கு வியாபாரத்தை கொடுத்து எங்களை நடத்தினார். 3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து கடைனாலே நிற்கிற வேலை, நிற்கிறதுனால இவங்களுக்கு வந்து நரம்பில் கொஞ்சம் பீடிங் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டு, அப்போ 3வது மாதம் ஒரு நாள் அன்பரின் பார்த்தல, ஒரு நாள் கொட்டி பார்க்கத்தில் போயிட்டு, நம்ம போயிட்டு ஜோம் நிட்டு தான் நம்ம அடுத்த நாள் ஆப்ரேஷன் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சரி, ஆப்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண போனோம். அப்போ அண்ணா ப்ரேயர் பண்ணிவிட்டு, கிருபினால் உங்களை பெருக பண்ணுவேன்னு சொன்னார். அங்கே போய் ரிசல்ட்டு கொடுக்கும்போது, உங்களுக்கு வெளியில் தான் நரம்பில் தான் பால்ட்டுன்னு பார்த்தோம், ஆனால் நரம்பு குழாயிலையும் உங்களுக்கு பால்ட்டு இருக்குது. அதனால் நாங்கள் யோசனை பண்ணி தான் சொல்ல முடியும், என்ன பண்ண சொல்ல, நீங்கள் கடை வியாபாரத்தெல்லாம் விட்டுறணும், எல்லாத்தையும் விட்டுறணும், வேறு ஏதாவது சின்ன தொழில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரிசல்ட்டெல்லாம் பார்த்துட்டு உடனே சொன்னாங்க, சரி வெளியில் ரிசல்ட் எடுத்தீங்க, இன்றைக்கி நம்ம ஸ்கேன்லேயே ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதி கொடுத்தாங்க. அங்கே அந்த ரிசல்ட்டில் பார்க்கும்போது, தேவன் ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு தேவன் மாற்றி கொடுத்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் திருச்சி ஸ்ரீரங்கம் பட்டணத்துலேருந்து வந்திருக்கிறேன். நான் 10x13 சைஸில் சின்னதாக ஒரு கடையை, பட்டாணி வியாபாரம் தான் நடத்திக்கிட்டு இருந்தேன். பிரதரை சந்தித்து நான் ஜெபம் பண்ணக்கு அப்புறம், 550 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய ஒரு கடையாக மாற்றி, ஸ்ரீரங்கப்பட்டத்தில் ஒரு மொத்த வியாபாரியாக என்னை மாற்ற கிருபை செய்தார். சென்ற ஆண்டு வியாபாரிகளுடைய ஆசீர்வாத கூட்டத்தில் கலந்துக்கும் போது, திருப்தி ஃபுட் ப்ராடக்ட்ங்கிற ஒரு நிறுவனத்தினுடைய அதிபர் அவர்கள் இந்த இடத்துல தன்னுடைய சாட்சியை சொன்னாங்க. அந்த சாட்சியை கேட்டுட்டு நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன், எஸ்அப்பா, இந்த மொத்த வியாபாரத்தை தமிழ்நாடு முழுவதும் நான் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வழியை திறந்து கொடுக்கணும். அப்போ தான் பிரதர்கிட்ட ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். 3 நிமிடம் எனக்காக ஜெபிச்சாங்க. நான் சொன்னேன், என்னுடைய வியாபாரத்தை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போகணும் பிரதர், எனக்காக ஒரு நல்ல ஒரு பிராண்டு பேரை எனக்கு கொடுங்க அப்படின்னு. சுவை ஸ்நாக்ஸ்ங்கிற பேரை நீங்கள் வைங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சுவை ஸ்நாக்ஸ்னோடனே, இந்த சுவை ஸ்நாக்ஸை நான் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய சூழ்நிலை, எப்படி இதை நான் ரிஜிஸ்டர் பண்ணுறது, இது ஏற்கனவே இருக்குமேன்னு என் ஒய்ஃப் கிட்ட நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னாங்க, இது கர்த்தர் கொடுத்தது, கண்டிப்பாக யாரும் இந்த பேரை வச்சுருக்க மாட்டாங்க, நீங்கள் தைரியமாக போங்கன்னாங்க. நான் மீடியேட்டர் மூலமாக அந்த நெட்டில் பார்க்கும்போது 17 பேர் சுவைங்கிற பேரை யூஸ் பண்ணியிருக்காங்களோடைய, சுவை ஸ்நாக்ஸுங்கிற பேரை யாருமே யூஸ் பண்ணலை. பட்டன் வாங்காத அளவுக்கு இந்த வியாபாரத்தை கொண்டு வரணும்னு சொன்னேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 3 லட்ச ரூபாய் வைத்து அந்த தொழிலை ஆரம்பித்தேன். எனக்கு கடைசியாக முடிக்கும் போது கிட்டத்தட்ட 8-9 லட்ச ரூபாய் செலவாச்சுது. 10 பைசா கடன் வாங்கலை. அதே மாதிரி என்னுடைய விளம்பரங்கள் கொடுக்கும்போது, நீ கோடா கோடியாக பெருகுவாயாக, அந்த வசனத்தை ஆதியாகமம் 24:60 வசனத்தை மேலே போட்டு தான் அந்த நான் என்னுடைய விளம்பரத்தை எல்லா பத்திரிக்கையும் கொடுப்பேன். அது என்னுடைய கடையிலையும் அந்த வசனத்தை தான் வச்சுருக்கிறேன். இப்படியாக நான் கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற நிமித்தமாக எனக்கு தமிழ்நாடு முழுவதும் 41 டீலர்களை இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த குறுகிய காலத்தில் எனக்கு 41 டீலர் கொடுத்துருக்குறாங்க. கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி, நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரத்தை பெற்று 76 வருஷங்கள் நிறைவடைகிறது. ஸோ உங்கள் யாவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன், என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும், தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாகவும். சங்கீதம் 136:21, அவர்கள் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது ஒரு கிருபையின் சங்கீதம், ஆண்டவரை துதிக்கிற ஒரு சங்கீதம். இதில் அழகான இந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக அவர்களுக்கு கொடுத்தவரை துதியுங்கள்.
அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய இந்திய தேசத்தை நமக்கு அடிமைத்தனத்தின் தேசமாய் அல்ல சுதந்திரத்தின் தேசமாய் தந்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். உலகத்தின் பல முனைகளுக்கு நான் சென்று வந்திருக்கிறேன். எல்லா பெரிய பெரிய வல்லரசு நாடுகளுக்கெல்லாம் பிரயாணம் பண்ணி ஆண்டவருடைய கிருபையினால் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். எல்லா தேசத்துக்கு போனாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் உற்சாகமாக ஊழியத்தை செய்துட்டு தான் இருப்பேன். அதுக்கப்புறம் எப்படா இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா இந்திய தேசத்தில் இருக்கிற அநேக நல்ல விஷயங்கள் அநேக மற்ற நாடுகளில் கிடையாது. ஒரு ரொம்ப நல்ல தேசம் இந்திய தேசம். அதுக்காகவே நம்ம ஆண்டவரை துதிக்கணும். இந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக அவர்களுக்கு கொடுத்தவரை துதியுங்கள். இந்த தேசத்தை சுதந்திரமாக நாம் ஆங்கிலேயருடைய கையிலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய தேச தலைவர்கள் நிறைய பேர் பாடுபட்டாங்க. இரத்தம் சிந்தினவர்களும் உண்டு. இரத்தம் சிந்தாமல் அகிம்சை முறையிலே இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போராடின தேச தலைவர்களும் நம்முடைய தேசத்தில் உண்டு. ஸோ இந்த தேச தலைவர்களை நாம் மதிக்கிறோம். அவர்களை இந்த நாளிலே நாம் நினைவு கூர்ந்து அந்த தேச தலைவர்களை நாம் கனப்படுத்துவோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த நல்ல தேச தலைவர்களை தந்த ஆண்டவரை நம்ம துதிக்காமல் இருக்க முடியுமா? நம்முடைய தேசத்தில் நல்ல தலைவர்களை ஆண்டவராக தானே கொடுத்தாரு. இந்திய தேசத்தின் மீது பற்று வைத்து, தேச பக்தி வைத்து, இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக பாடுபடும்படி அந்த தலைவர்களுடைய இருதயத்தை ஏவினவரை நம்ம விட்டுடலாமா? விடக்கூடாது தானே. ஸோ அந்த ஆண்டவரை தான் நம்ம இன்றைக்கி துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நமக்கு சுதந்திரமாக இந்திய தேசத்தில் எத்தனை மணிக்கு வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம். பேச்சு சுதந்திரம் இருக்கிறது, செயல் சுதந்திரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. தேசத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாம் சுதந்திரம் இருக்கிறது. பத்திரிகை சுதந்திரம் நிறைய இருக்குது. இந்த கருத்துக்களை வெளியிடுகிற பிள்ளைகள் எனக்கு சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தவறான கருத்துக்களை மட்டும் மக்கள் மத்தியில் விதைச்சிடக்கூடாது. ஏன்னா இந்திய தேசம் ஒரு நல்ல பண்பாடுள்ள ஒரு தேசம். நான் சொன்ன தெரியுமா, நிறைய தேசங்களில் இல்லாத நிறைய நல்ல விஷயங்கள் நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அப்பா அம்மா பிள்ளைங்க அந்த உறவு வந்து இந்திய தேசத்தில் இருக்கிறத மாதிரி வேறு எந்த தேசத்துலேயும் கிடையாது. அநேக பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் எப்படின்னா பிள்ளைங்களை பள்ளிக்கூடம் படிக்க வைக்கிறது வரைக்கும் தான், ஒரு 18 வயசு வரைக்கும் தான் அவங்க பெற்றோர்கள் அவங்க கண்ட்ரோலில் வச்சு வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் நீ படிச்சியா படிக்கலையா, நீ என்ன பண்ணுற, வேலைக்கு போனியா போகலையா கண்டுக்கவே மாட்டாங்க, விட்டுருவாங்க. அநேக தேசங்களில் போய் பார்த்திங்கன்னா நம்முடைய இந்திய தேசத்தில் உள்ள மக்கள் தான் பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க. ஒரு முறை நான் ஒரு அமெரிக்க தேசத்தில் நமக்கு நெருக்கமான ஒரு பிள்ளையுடைய வீட்டில் தங்கி ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அப்போ அவங்களுடைய வீட்டில் கொஞ்சம் பிளம்பிங் ஒர்க் இருந்துச்சு. அதற்காக வேண்டி அவங்க ஃபோன் பண்ணி ஒருத்தரை வரவழைக்கிறாங்க. பார்த்தா யார் வந்ததுன்னு பார்த்தா அந்த அமெரிக்கன் ஒருத்தர் தான் வர்றார். நான் யோசிக்கிறேன், அமெரிக்க நாட்டில் எவ்வளோ அயல் தேசத்துலேருந்து ஜனங்கள் வந்து உள்ளே குடியிருக்கிறாங்க, ஆனால் ஒரு பிளம்பிங் ஒர்க்குக்கு ஃபோன் பண்ணால் ஒரு அமெரிக்கன் வர்றாரே அப்படின்னு பார்த்துட்டு அந்த மகளிடத்தில் கேட்டேன், மகளை என்ன அமெரிக்கன் ஒருத்தர் வர்றாரு, மற்றவங்க யாருமே அயல் தேசத்துலேருந்து வந்திருக்கிறவங்க எல்லாம் இதுக்கு வர்றது இல்லையா? அப்போ அந்த மகள் சொன்னாள், அயல் தேசத்துலேருந்து அமெரிக்காவுக்கு வர்றவங்க எல்லாம் நல்ல ஒரு போஸ்டில், நல்ல ஒரு பொசிஷனில், நல்ல ஒரு ரேங்கில் தான் வர்றாங்க. ஆனால் இந்த அமெரிக்க தேசத்தில் இங்கேயே பிறந்து வளர்ந்து இங்கே குடியுரிமை பெற்றிருக்கிற ஜனங்களில் நிறைய பேர் கல்லூரி படிக்கணும், பெரிய பெரிய வேலைக்கு போகணுன்னு ஒரு அக்கறை இல்லாதவங்க, பெற்றோர்கள் 18 வயசில் அவங்கள விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு அவங்க அவங்களுக்குன்னு ஏதோ சம்பாதிக்கணும், செலவு பண்ணணுன்றதுக்கு ஏதோ ஒரு இது மாதிரி சின்ன சின்ன தொழிலை கற்றுக்கிட்டு அவங்க தான் இந்த வேலையை அதிகமாக செய்கிறாங்க. ஒரு நாள் ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிட்றாங்க, அதுவும் ஒரு அமெரிக்கன் தான் வரார். பாருங்கள், நல்லா கவனிங்க. அப்படின்னா அங்கே இருக்கிற ஜனங்கள் பெற்றோர்களால் ஒரு குறிப்பிட்ட வயசில் கை நெகிழப்படுகிறதுனாலே அவர்களுக்கு கண்ட்ரோல் இல்லை. கண்டிப்பாக படித்தாங்கன்னா நம்ம என்ன விட்டு இப்போ இப்போல்லாம்
படிப்பு வராத பிள்ளைய கூட 10 வாட்டி அரியர் போட்டாலும் பரவாயில்ல, நீ பாஸ் பண்ணி டிகிரி முடிச்சு தான் ஆகணும், நீ ஒரு நல்ல வேலைக்கு போய் தான் ஆகணும். மேக்ஸிமம் நம்ம குடும்பத்தில் அப்படி தான் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, அங்கே அமெரிக்க தேசம் போன்ற பெரிய பெரிய தேசத்தில் பெரிய காலேஜில் ஃபீஸ் கட்டி படிக்கக்கூடிய காலேஜில் யாரன்னா நம்ம இந்தியன்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க, அயல் தேசத்தினர்கள் வெளியே போனவங்க தான் இருப்பாங்க. அந்த கல்லூரியில் அங்கே அவ்வளோ அமெரிக்கர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமமாக தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அதாவது ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிற காலேஜில், ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிற பள்ளிக்கூடத்தில். மற்றவங்க எல்லாம் அங்கே ஃப்ரீ காலேஜ் ஃப்ரீ பள்ளிக்கூடம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் தன்னுடைய பிள்ளைகளை அவங்க அனுப்புகிறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்திய தேசத்தில் உள்ள பெற்றோர்கள் பிள்ளைகள் மேலே ரொம்ப அக்கறை எடுக்கிறாங்க. அதுபோல் பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்கணுன்ற அந்த கான்செப்ட்லேயும் பார்த்திங்கன்னா இந்தியர்கள் தான் அதிகம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுகள் அல்லவா, பெற்றாருக்காக பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்காக பெற்றாரே செல்வங்களை சேர்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். பைபிள் படி பார்த்திங்கன்னா நம்முடைய இந்திய தேசம் நிறைய காரியங்களில் அழகாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இந்த சுதந்திர தினத்தில் நம்ம இதையெல்லாம் நினச்சி நம்முடைய இந்திய தேசத்திற்காக நாம் ஆண்டவரை துதிக்கணும். அதுக்கு தான் இந்த காரியத்தை எல்லாம் சொல்கிறோம். அயல் தேசங்களில் இல்லாத நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. நம்முடைய இந்திய தேசத்தில் எல்லா சமயத்தினரும் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே நல்ல பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த தேசத்திலும் இல்லாத நிறைய நல்ல விஷயங்கள், மதம் சம்மந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம், நல்லொழுக்கம் சம்மந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சட்டங்கள் எல்லாம் பார்த்தா, அதாவது பழி பாவங்களுக்கு அஞ்சுகிற ஜனங்களை உருவாக்கும்படியான ஒரு சட்டம் தான் நமக்கு இந்திய தேசத்தில் உள்ள சட்டங்கள் இருக்கிறது. அப்போ அந்த இந்திய தேசத்தில் இப்படி நல்ல ஒழுக்கமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் இன்றைக்கும் ஜனங்கள் மத்தியில் இருக்குது. அதனால தான் சொல்லுகிறேன், இந்த தேசத்தை நமக்கு சுதந்திரமாக கொடுத்த கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். நிறைய காரியங்களுக்காக நம்ம ஆண்டவரை துதிக்கணும். அதுக்கு தான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய இந்தியா கொடுத்து வச்சது, ஏன்னா பைபிளில் இந்திய தேசத்தினுடைய பெயர் இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசம் ஒரு குட்டி தேசம். உலக நாடுகள் பெரிய பெரிய நாடுகளை கம்பேர் பண்ணும் பொழுது இந்திய தேசம் குட்டி தேசம். ஆனால் குட்டி தேசத்தில் மிகப்பெரிய ஜனத்தொகையுள்ள ஒரு தேசம். பைபிள் என்ன சொல்லுது, பலிகி பெருகி பூமியை நிரப்பி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சின்ன தேசத்தில் பலிகி பெருகி பூமியை நிரப்பி பைபிளில் உள்ள வசனத்தின்படியாக ஒரு தேசம் இருக்குதுன்னா நம்முடைய இந்திய தேசம். மற்ற தேசங்கள் பார்த்திங்கன்னா பெரிய தேசங்கள், ஆனால் அந்த பலிகி பெருகுகிறது, அந்த பிள்ளை செல்வங்கள் நிறைய பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது அப்படின்றது வந்து நிறைய தேசங்களில் வந்து அது கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த காரியங்களுக்காக நம்ம ஆண்டவரை துதிக்கணும். இன்னொன்று, அமெரிக்க தேசத்தினுடைய பெயர் பைபிளில் இல்லை, ரஷ்யா இல்லை, ஜப்பானுடைய பெயர் உள்ளே இல்லை, சுவிட்சர்லாந்துடைய பெயர் உள்ளே இல்லை, ஆனால் இந்திய தேசத்தினுடைய பெயர் பைபிளில் இருக்குது. எஸ்தர் புஸ்தகத்தில் 1:1 வசனம் சொல்லுகிறது, இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 தேசங்களை அரசாண்ட மன்னர் என்று சொல்லி சொல்லிட்டு அந்த அகாஸ்வர ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இதுக்காகவே நம்ம ஆண்டவரை துதிக்கணும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாத ஆண்டவருடைய வார்த்தைகள் அடங்கின வேத புத்தகத்தில் நம்முடைய இந்திய தேசம் இருக்குது. ஸோ நிறைய காரியங்களில் பார்த்திங்கன்னா கல்ச்சர்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி இங்கே எல்லாம் வந்து டைவர்ஸ் அப்படின்றது இன்றைக்கி சர்வசாதாரணமாகிடுச்சு. ஆனாலும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. ஈஸியெல்லாம் டைவர்ஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் அங்கெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. சர்வசாதாரணம் இப்போ இன்றைக்கி ஒருத்தங்க கூட இருக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தங்க கூட வாழலாம். அதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக லோத்துவின் காலங்களிலே இருந்த அந்த சோதோம் குமாரா பட்டணத்தினுடைய அனுபவங்கள் இந்தியாவை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் தாக்கிட்டுருக்கு. ஆனால் மற்ற தேசங்களில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் சர்வசாதாரணமாக இருந்துக்கிட்டுருக்கு. ஸோ நிறைய காரியங்களில் நம்முடைய இந்திய தேசம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம். இதை எங்கேயும் போய் நீங்கள் மறக்கவும் முடியாது, மறக்க முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே என்னை இந்திய தேசத்தில் நீங்கள் பிறக்க வச்சதுக்காக உங்களுக்கு கோடி நன்றி என்று நான் அடிக்கடி ஆண்டவருக்கு சொல்லுவேன். இன்றைக்கு இந்த சுதந்திர தினத்தன்றைக்கு நீங்கள் அதுதான் ஆண்டவருக்கு சொல்லணும், ஆண்டவரே நல்ல தேவ பக்தியுள்ள ஜனங்கள் இருக்கிற இந்திய தேசத்தில் என்னை பிறக்க வைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி இந்த சுதந்திர தினத்தன்று நம்ம ஆண்டவரிடத்தில்
அநேக ஸ்துதி ஸ்தோத்திரங்களை நான் சொல்லணும். சரி, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப வருஷம், 430 வருஷம் அடிமைகளாக எகிப்தில் இருந்தாங்க. அவங்க அடிமைகளாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்து கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தாராம். அப்படின்னா சுதந்திரமாக இனி நீங்கள் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்த ஆண்டவர், இந்த சுதந்திர தினத்தன்று உனக்கு எந்த தேசத்தை ஆளுகை செய்யும்படி, எந்த தேசத்தில் நீ குடியிருக்கும்படிக்கு ஆண்டவர் சுத்தம் வைத்திருக்கிறாரோ அந்த தேசத்தில் ஆண்டவர் உங்களை குடிபெயர்த்து குடியமர்த்துவார். நிறைய பேர் யோசிக்கிறீங்க, எனக்கு இந்த தேசத்தில் போய் படித்தா நல்லாயிருக்கும், எனக்கு இந்த தேசத்தில் போய் செட்டிலானால் நல்லாயிருக்கும். உங்களுடைய ஆசைகளை ஒன்றும் நான் குறை சொல்லவில்லை. ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படியாக ஒருவேளை அன்னைக்கு எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை சுதந்திரமாக கானான் தேசத்தில் கொண்டு வந்து வச்சது மாதிரி ஏதாவது ஒரு தேசத்தில் உங்களை ஆண்டவர் குடி வைக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டால் தேவ சித்தத்தின்படி ஜபித்து அந்த காரியங்களை நீங்கள் முயற்சி செய்யுங்க. கர்த்தர் முயற்சிகளை ஆசீர்வதிப்பார். அநேக பிள்ளைகளுடைய விசா காரியங்களெல்லாம் இந்த நாளிலே ப்ராசஸ் பண்ணப்படுகிறதை என்னுடைய ஆவிக்குரிய கண்களிலே கண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, நம்முடைய இந்திய தேசத்தின் சட்ட திட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு கொடுக்கணும், அதே நேரத்தில் அரசாங்கத்துக்குரியதை அரசாங்கத்துக்கு கொடுக்கணும், உனக்குரியதை நீ வச்சுக்கணும். ஸோ இந்த சுதந்திர தினத்தன்று நீங்கள் அரசாங்கத்தினுடைய எல்லா சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து, பரலோக அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நடத்தும் பொழுது இந்த தேசம் உங்களுக்கு அமெரிக்கையின் தேசமாக இருக்கும், சமாதானத்தின் தேசமாக இருக்கும். குறிப்பாக இந்த நாட்களிலே இந்த சுதந்திர தினத்தன்று நம்முடைய சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைத்து அவர்களுக்காக ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லை, இன்னொரு அடிமைத்தனம் இந்த தேசத்தில் மேலோங்காதபடிக்கு அமைதியான தேசமாக இருக்கும்படி, ஒரு நல்ல சேமம் நிறைந்த ஒரு தேசமாக இருக்கும்படி நம்ம தேசத்திற்காக நம்ம ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறது எவ்வளோ உண்மையோ அதை விட உண்மையிலும் உண்மை, நாம் குடியிருக்கிற தேசத்திற்கு உண்மையாகவே இந்த தேசத்தை நீங்கள் நேசிக்கிறதா இருந்தால் இந்த தேசத்திற்காக, தேச தலைவர்களுக்காக நான் ஜபிக்கணும். தேச தலைவர்கள் ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கும்படி நம்ம ஜெபிக்கணும். தேச தலைவர்கள் ஆண்டவருக்கு பயந்து வசனத்தின்படியான சட்டத்திட்டங்களை தேசத்திலே கொண்டு வரணுமே தவிர வசனத்திற்கு புறம்பான சட்டங்கள் இந்த தேசத்தில் வராதபடிக்கு அந்த ராஜாக்களுக்காக, பிரபுக்களுக்காக, மந்திரிமார்களுக்காக எல்லாம் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சுதந்திர தினத்தன்று தேசத்திற்காக ஜெபிக்கிற ஒரு விசேஷித்த பாரத்தை கர்த்தர் உங்கள் இருதயத்திலே போடுவாராக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். சரி, இப்போ நிறைய பேருக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, ஆனால் எனக்கு என் வீட்டில் இன்னும் சுதந்திரம் கிடைக்கல, என் புருஷன் என்ன அடிமையாக வச்சுருக்காரு, என் மனைவி என்ன தன்னுடைய கண்ட்ரோல்லே வச்சு அடிமையாக வச்சுருக்கிறான், என் வீட்டில் கூட என்னால் பேச முடியலை, பேச்சு சுதந்திரம் இந்தியாவில் இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் என் வீட்டுக்குள்ளே எனக்கு பேச்சு சுதந்திரமே கிடையாது, இப்படி எல்லாம் சொல்லி நிறைய பேர் புலம்பிகிட்ருக்கிறீங்க. இது நியாயமான புலம்பல் தான். ஆனாலும் அந்த காரியங்களை இன்றைக்கி வச்சு ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு, ஆனால் எனக்கு இன்னும் சுதந்திரமாக பேச, நான் வாழப்போன வீட்டில் சுதந்திரமாக ஒரு காரியத்தை செய்ய, சுதந்திரமாக என் புருஷனுக்கு நான் விரும்பினதை ஆக்கி கொடுக்க எனக்கு தடை இருக்குது, ஆண்டவரே எனக்கு ஒரு சுதந்திரம் வேணும், என் ஹஸ்பண்டு கூட நான் ஃப்ரீயாக பேச, ஃப்ரீயாக பழக, ஃப்ரீயாக நாங்கள் வெளியெல்லாம் போக எங்களுக்கு சுதந்திரமே இல்லை வீட்டில், எங்களுக்கு அதுக்கு ஒரு சுதந்திரம் வேணும் ஆண்டவரேன்னு நீங்கள் ஜபம் பண்ணுங்க. அது நியாயமாக இருந்தால் கர்த்தர் அதை கண்டிப்பாக, உன்னுடைய ஜபம் உண்மையாக நியாயமாக இருக்குது, உங்கள் வீட்டில் அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா உன் குடும்பத்தில் நீ சுதந்திரமாக வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சில இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போயாச்சுன்னா அப்படியே ஹால்லையே உட்காந்துருப்போம், அப்படியே அமைதியாக இருப்போம். நம்ம வீட்டுக்கு போயாச்சுன்னா நம்ம யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை, கிச்சனுக்கு போவோம், ஹாலுக்கு போவோம், பெட்ரூம் போவோம், எங்கே வேணாலும் சுற்றிட்டு இருப்பாங்க, ஃபேமிலியில் யார் வேணாலும் யார் ரூமுக்கு வேணாலும் போவாங்க. ஆனால் சில குடும்பங்களில் அப்படி இல்லை, இன்றைக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது. எப்படின்னா இந்த இப்படின்னு தான் இருக்கணும், பெண்கள் இப்படி தான் இருக்கணும், ஆண்கள் இப்படி தான் இருக்கணும், பைபிளில் பெண்கள் இப்படி இருக்கணும், ஆண்கள் இப்படி இருக்கணும்னு சில வழிமுறைகளை கொடுத்துருக்கிறார்கள். அது கீழ்ப்படிதலை கொடுத்து சொல்லும் பொழுது, மற்றபடி வீட்டில் சுதந்திரம் பறிக்கப்பட்ட நிலைமையில் அப்படி எந்த இடத்துலையும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. எனவே இந்த காரியங்களில் ஆண்டவர் குடும்பமாக நீங்கள் வாழும் பொழுது குடும்பத்தில் நல்ல சந்தோஷமாக அந்யோன்யமாக இருந்து நல்ல ஆரோக்கியமாக வாழும்படி
ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் உள்ள பிரிவினையின் ஆவிகள் இந்த சுதந்திரத்தினை தந்து இன்றைக்கு வெளியேறட்டும். நல்ல ஐக்கியம் உங்கள் குடும்பத்தில் உண்டாகட்டும். நல்ல சந்தோஷமாக எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருக்கும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், இந்த நாள் நீங்கள் இந்திய தேசத்திலே உங்களை பிறக்க வைத்த ஆண்டவரை துதிக்கிற நாள். இந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக, சுதந்திர தேசமாக தந்த தேவனை நீங்கள் துதிக்கிற நாள். நல்லா துதிங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா விதமான பஞ்சங்கள் மாறும், பட்டினிகள் மாறும். இந்திய தேசத்தில் நிறைய வளங்கள் இருக்கிறது. அந்த வளங்கள் எல்லாம் இனி சரியான விதத்திலே பயன்படுத்தப்படும்படி அரசாங்கம் ஜனங்களுக்கு உண்மையும் உத்தமமாய் செயல்படும்படிக்கு ஜனங்களுக்குடைய இந்த தேசத்தில் உள்ள எல்லா செல்வங்கள் கனி வளங்கள் எல்லாமே ஜனங்களுக்காக பிரயோஜனப்படுத்தப்படும்படிக்கு வருகிற நாட்களில் நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். இந்த சுதந்திரத்தின தண்டு எங்கள் தேசத்தை எங்களுக்கு சுதந்திரமாக தந்த தேவனை நாங்கள் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சுதந்திரத்தின தண்டு எங்களுடைய தேசம் சுதந்திரம் பெறுவதற்கு காரணமாக இருந்த தேச தலைவர்களையும் நினைத்து அந்த தலைவர்களை தந்த ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் காணிக்க ஆக்குகிறோம். ஒருவேளை அந்த தேச தலைவர்களுடைய குடும்பம், அவருடைய சந்ததி சந்தானம் இன்னைக்கு ஒருவேளை கஷ்டத்திலே, வறுமையிலே, வேதனையிலே இருந்தால் அவர்களையும் ஆண்டவர் நினைத்தருளி போஷித்து அவர்களுக்கு ஒரு சமாதானமான நல்ல செழிப்பான வாழ்க்கையை தரும்படி நாங்கள் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஒரு தெய்வீக சமாதானம் இவர்களை நிரப்பட்டும். இவர்கள் குடும்பத்தில் இவர்களுக்கு சுதந்திரம் இல்லை, அடிமையாக இருக்கிறேன், என் வீட்டில் என்னை அடிமையாக வச்சுருக்கிறாங்க என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு வேதத்தின்படியான சுதந்திரத்தை தாரும். ஒரு கட்டுப்பாடுள்ள அதே நேரத்தில் வேதத்தின்படியான ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை என் ஜனங்களுக்கு கொடுத்து இவர்களை நீர் கனம் பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே, இப்பொழுதும் யார் யார் எந்தெந்த தேசத்தில் குடியுரிமைக்காக இல்லைன்னாச்சுன்னா விசாவுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்களோ ஆண்டவருக்கு சுத்தமானால் அந்த தேசத்தை இவர்களுக்கு நீர் சுதந்திரமாக கொடுப்பது தேவனுக்கு சுத்தமானால் ஆண்டவரே அதை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை கனம் பண்ணும். அன்றைக்கு காலேபுக்கு நீர் சுதந்திரமாய் கொடுத்த தேசத்திலே அவன் கால் மிதித்திருந்த அந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இவர்கள் கால் மிதித்திருக்கிற தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக இவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நீர் தாரும். காணியாட்சி நிலம் ஒரு சென்று கூட இட எனக்கு இல்லையே என்று ஏங்குகிற என் பிள்ளைகளுக்கு இந்த சுதந்திர தேசத்திலே என் பிள்ளைகளுக்கு குடியிருப்பதற்கு நல்ல சொந்த வீட்டை ஆண்டவர் கட்டித்தாரம். வியாபாரம் பண்ணுவதற்கு இந்த சுதந்திர தேசத்திலே என் பிள்ளைகளுக்கு சொந்தமான ஒரு இடத்தை வாங்கி கொடுத்து என் பிள்ளைகள் சந்தோஷமாக வியாபாரம் பண்ண ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் குடும்பம் இனி சுதந்திரம் பெற்ற ஒரு குடும்பமாக, நல்ல சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த ஒரு குடும்பமாக, நோய் நொடி இல்லாத ஒரு குடும்பமாக, செல்வ செழிப்பான ஒரு குடும்பமாய் மாறும்படி நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள்
14 ராமலிங்க நகர், ஓஎம்ஆர் ரோடு, எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.